செல்லுலாய்டு சிற்பிகள் நேயர்களுக்கு வணக்கம். கமலஹாசன் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய நடிகராக வந்து கடந்த 50 ஆண்டுகளில் படத்துறையில் வந்து வளம் வீசி வளம் வந்து மக்களுடைய உள்ளங்களில் அப்படியே நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் தெரியுமில்ல. அவருடைய திரைப்படங்களை நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக அவருடைய அருமையான திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வர்றீங்க. அப்படி வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு வரும்போது ரஜினி அந்த எப்படி வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறாரோ அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலாக கமலஹாசனும் இன்னொரு தமிழில் வந்து உச்ச நட்சத்திரமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இதையெல்லாம் தாண்டி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, படங்களில் ஒரு பக்கம் நடித்து அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதையெல்லாம் தாண்டி படத்தில் நடிப்பதற்கு புறம் இல்லாமல் அது படத்தில் நடிக்கிறதுன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட இது இல்லாமல் பிகைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்ற திரைக்கு பின்னால் அப்படின்றதுல நமக்கே தெரியாமல் எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் நடிகர்கள் பல நேரங்களில் பண்ணுறாங்க அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது கமலஹாசன் நமக்கு தெரியாத அளவிற்கு ஒரு நல்ல செயலை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கலைப்பயணத்தில் செய்திருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் பீப்புள் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா கமலஹாசன் ரசிகர்கள் கூட இது எந்தளவுக்கு தெரியும் தெரியாது, பத்திரிகையாளர்களுக்கு கூட எந்தளவுக்கு தெரியும் தெரியாது, ஊடகத்துறையில் இருப்பவர்கள் கூட இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 1993 திரைக்கு வந்த மகாராசன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, கமலஹாசன் நடித்த படம் மகாராசன். கமலஹாசன் வந்து சிறப்பு தோற்றத்தில் கௌரவ தோற்றத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஆக்ட் பண்ண படம் மகாராசன். அந்த படத்தினுடைய இயக்குனர் ஜி என் ரங்கராஜன். அந்த படத்தினுடைய உருவாக்கம் இருக்குல்ல, அந்த உருவாக்கத்தில் கமலுடைய பங்கு எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்றது தான் அதான் இப்போ நான் சொல்லப்போகிற விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியுமா, ஜி என் ரங்கராஜன். ஜி என் ரங்கராஜன் வந்து எஸ் முத்துராமன் சார்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். ஆரம்பத்தில் இப்போ சகல கல வளவன் இப்படியெல்லாம் தூங்காதே தம்பி தூங்காதே இப்படியெல்லாம் கமலஹாசனை வச்சு எஸ் முத்துராமன் டைரக்ட் பண்ணி அப்படிலாம் வரும்போது ஆரம்ப காலத்தில் எஸ் முத்துராமன் டைரக்ட் பண்ண படங்களெல்லாம் அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணார். பிகினிங் டேஸ் ரொம்ப முன்னாடி, அதுக்கு முன்னாடியெலாம் படங்கள் பண்ணியிருக்காரு எஸ் முத்துராமன் சார், நல்ல குடும்ப கதைகள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவது ஜி என் ரங்கராஜன். அப்படி வரும்போது ஜி என் ரங்கராஜன் தனியாக வந்து அதுக்கு பிறகு கமலஹாசனுடைய மிகப்பெரிய வெற்றி படமான கல்யாணராமன், அது வந்து ஜி என் ரங்கராஜன் தான். நீங்கள் பல பேர் கல்யாணராமன் போது யசுமந்தராமன் டைரக்ட் பண்ணி அப்படின்னா, ஏன்னா ஜப்பானிய கல்யாணராமன் அவர் பண்ணார். கல்யாணராமன் போது யசுமந்தராமன் தான் இப்போ நிறைய படம் கமலஹாசன் படம் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுவும் அவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. யசுமந்தராமன் சார் தான் பண்ணார். நோ, அந்த படத்தை வந்து கல்யாணராமன் படத்தை டைரக்ட் பண்ணது ஜி என் ரங்கராஜன். அது மாதிரி எல்லாம் இன்பமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், நல்ல ஃபுல் லென்த் காமெடி வித் என்டர்டெயின்மெண்ட், அதுவும் ஜி என் ரங்கராஜன் டைரக்ட் பண்ண படம். அதுபோல் கடல் மீன்கள்னு ஒரு படம் இருக்கும் கமலஹாசன் சுஜாதா ஆக்ட் பண்ணி, அது வந்து ஜி என் ரங்கராஜன் டைரக்ஷன். இது மாதிரி கமலஹாசனுடைய படம் ஆரம்ப காலத்தில் யஸ்வந்தராமன் சார் எப்படி கண்டினியூஸாக கமல் படம் நிறைய படத்தை யஸ்வந்தராமன் சார் டைரக்ட் பண்ணாரோ அதே மாதிரி நான் சொன்ன அந்த திரைப்படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர் ஜி என் ரங்கராஜன். கமலஹாசனுக்கு வந்து வெரி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அப்புறம் காலங்கள் ஓடுது, அப்படியே காலங்கள்லாம் ஓடி அப்படியெல்லாம் ஆன பிறகு நீண்ட கிடைவெளிக்கு பிறகு அது கமலஹாசனுடைய கேரியர் வந்து அது வேறு பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் எல்லாம் கமலாக் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்படிலாம் வந்து இப்படிலாம் ஆகும்போது நீண்ட இடைவெளிக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு எதேச்சா இப்படி ஒரு மேட்ரு எப்படின்னா, ஜி என் ரங்கராஜன் வந்து கமலுக்கு நல்ல பழக்கம் அப்படின்ற ஒரு மேட்ருக்கலாம் கமல் படங்கள்லாம் வெற்றி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர் அப்படின்னு அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜி என் ரங்கராஜன்ட்ட அசோசியேட் டைரக்டராக வந்து கேஆர்எஸ் ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அவர், ஆனால் ஜவஹர் தான் அந்த மேட்ரை என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜவஹர்கிட்ட அப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது பல மேட்டர்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி வரும்போது ஜவஹர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாப்புல, அந்த தகவல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. எப்படின்னா, கமலஹாசன் வந்து எங்கள் இடத்துல ஜவஹரை பார்த்துருக்காப்புல, ஏற்கனவே அந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த படங்கள்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் டேரக்டராக ஜவஹர் ஒர்க் பண்ணதுனால கமலஹாசனுக்கு அவர் நல்லா தெரியும் ஜவஹரை. ஜவஹரை பார்க்கும்போது, என்ன ஜவஹர் எப்படி இருக்கீங்க, ஓகே ஜிஎன்ஆர் எப்படி இருக்காரு, ஜிஎன்ஆர்ன்றது ஜி என் ரங்கராஜன். ஜி என் ரங்கராஜனை இப்போ எஸ்வி தரம்னா எஸ்பிஎம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஜி என் ரங்கராஜனை ஜிஎன்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக. ஜீனா இருக்கு எப்படி இருக்காரு, ரொம்ப வருஷம் ஆச்சு எப்படி இருக்காரு இப்போ அப்படின்னு, இல்லை நல்லா இருக்காரு, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கசப்பான ஒரு செய்தி அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை ஒரு வீடு குளம்பக்கத்தில் வந்து நம்ம என் கணிப்பு வெங்கீஸ்வர் நகராக இருக்கும்னு நினைக்கிறேன், என் கணிப்பு இது மாதிரி டாக்டர் சுப்ராய நகர் அந்த ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு வந்து அவர் சொந்தத்தில் படம் எடுத்து அப்படி கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடிபட்டார், அடிபட்டு கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆகி போச்சு, ஓன் ஃபில்ம் எடுத்து ரொம்ப அடிபட்டார், அடிபட்டு ரொம்ப லாஸ் ஆகி போய் இப்போ அதனால் அந்த ஃபைனான்ஸ் ஐட்டெல்லாம் வந்து கடன் வாங்கின்ற மாதிரி ஃபைனான்ஸ் வாங்கி எப்படி பண்ணுவது அவரால் ரீபே பண்ண முடியல, அது வட்டியெல்லாம் இதாகி போய் இன்க்ரீஸ் ஆகி போய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆகிய அந்த வீடை வந்து இப்போ விலை பேசிக்கிட்டு இருக்காங்க, அது முதல்ல இது மார்க்கேஜ் பண்ணியிருப்பார் பிறகு வீட்டு மேலே கடன் வாங்கின்னு இருக்கல, அது பொதுவாக சினிமாவில் அப்படி ப்ரொடியூசர் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ப்ளேஜ் பண்ணி பணத்தை வாங்கின்னு, அந்த மாதிரி அந்த வீட்டு மேலே எனக்கு ஒரு பணத்தை லட்சக்கணக்கான ரூபா வாங்கியிருக்காரு. அது கிட்டத்தட்ட அந்த வட்டி கிட்டி இன்க்ரீஸ் ஆகி போய் மூழ்கி போயின்ற லெவலுக்கு வந்து அந்த வீடையே விற்று அந்த கடனை அடைச்சி
அந்த பேட்டன் வந்துட்டார். அப்படி வரும்போது இந்த வீடை விற்று வீடை விற்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, வீடை விற்க போகிறாருன்னு. அப்போ கமலஹாசன் ஷாக் ஆகிட்டாராம், என்ன இது வீடை விற்க போகிறாரா, என்ன பேசுகிறீங்க, வீடை வந்து இப்போ அவருடைய வயசு என்ன, நான் படம் பண்ணியே எத்தனை வருஷங்கள் ஆகிப்போச்சு, 25 வருஷத்துக்கு மேலே 30 வருஷம் ஆகிப்போச்சு அவர் டைரக்ஷனில் நடித்து, இப்போ ஏஜ் என்ன, அவருடைய ஏஜ் என்ன, இந்த ஏஜில் அவர் அந்த காலத்தில் பிஸியாக இருந்து படங்கள்லாம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க காலகட்டத்தில் சம்பாதிச்சு ரூபா வச்சுட்டு எனக்கு ஒரு வீடை வந்து அந்த காலத்தில் ஏதோ கட்டிட்டார், ரைட்டு, புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை அந்த காலத்தில் செய்திருக்கிறார். இப்போ வந்து இந்த வீடை விற்று அப்படின்னா கடன் அடிக்கிறதுக்காக வீடை விற்றாச்சுன்னா இந்த குடும்பம், அவருடைய ஃபேமிலி, அவருடைய ஃப்யூச்சர் இதெல்லாம் என்னாகும், எப்படி இனிமேல் சம்பாதிக்க முடியுமா, இனிமேல் இந்த ஏஜில் போய் இனிமேல் என்ன பண்ண முடியும், நோனோ அப்படி ஒரு காரியம் இருக்கா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யஸ்மித்ரா இவரை வந்து கம்ப்ளீட்டாக ஜி ரங்கராஜன் வந்து உடனே என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள். இப்போ இந்த செல்ஃபோன் இப்போ நான் இல்லாத பீரியட் இவங்க பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை, எல்லாருமே செல்ஃபோன் இருக்குன்னா உடனே செல்ஃபோனில் பேசிடலாம் அப்படி அப்படின்னு தகவல் தொடர்பு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். அதனால் ஜிஎன்ஆர் வந்து கொஞ்சம் இடம் உடனே கொஞ்சம் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. பிறகு உடனே ஜி ரங்கராஜன் வந்து கமலஹாசன் போய் ஃபோனில் பேசினார், எல்லாரும் நேரில் மீட் பண்ணாரா இருந்தால் என்னத்தையோ ஒரு மேட்ரு அப்படி சந்திச்சிருக்காங்க, எல்லாத்தையும் போய் ஃபோனில் பேசியிருக்காங்க, ஏதோ ஒரு மேட்ரு. அப்படி வரும்போது கமலஹாசன் சொன்னாராம், இது மாதிரி நீங்கள் வந்து வீடு விற்கப்படுறதா கேள்விப்பட்டேன் ஜவஹர் சொன்னாப்பில், அப்படிப்பட்ட காரியம்லாம் செஞ்சிடாதீங்க, வீடு விற்றாச்சுன்னா பிறகு எந்த காலத்துலையும் இனிமேல் வீடெல்லாம் வாங்கவே முடியாது, வீடெல்லாம் கட்ட முடியாது, அதெல்லாம் நடக்காது மேட்ரு, உங்களுடைய ஏஜ் என்ன, அதெல்லாம் முடியுமா, அந்த காலத்தில் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அது புத்திசாலித்தனம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க, இனிமேல் அந்த காரியத்தெல்லாம் கைவிட்டு போகிற அளவுக்கு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, அதனால் இப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு படம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன், ஒரு 7 நாள் 8 நாள் அவர் கடைசிட்டு கொடுத்து அந்த பேட்டர்னில் கதை வந்து அந்த பேட்டர்னில் ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணி அந்த 7-8 நாள் நான் 6 நாள் 7 நாள் 8 நாள் வர்ற மாதிரி அப்படி ஒரு சிறப்பு தோற்றம், கௌரவ தோற்றம், ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அந்த பேட்டர்னில் வந்து நான் நடிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி கதையை ரெடி பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், எனக்கு சம்பளம் எது வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், ரெமுனரேஷன் வந்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் ஃப்ரீயாக நடித்து கொடுக்குறேன், இலவசமாக நடித்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை மார்க்கெட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த இதை வச்சு நீங்கள் வந்து அந்த கடன்லாம் அடைச்சிக்கோங்க அப்படின்னு. அப்படி பண்ண படம் தான் அந்த படம் மகாராசன். அதில் கமலஹாசன் வந்து ஒரு கசப்பு கடைக்காரராக வருவார், அதுக்கு உதவியாளராக வடிவேல் வருவார், கதாநாயகியாக பானுபுரியாக வருவாங்க, அதுபோல் சந்திரசேகர் அதில் ஆக்ட் பண்ணியிருப்பார், கவுண்டமணி, செந்தில், வடிவுக்கரசி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அந்த அப்படி பண்ணப்பட்ட படம் தான் அந்த படம். அது பண்ணும்போது கோபு பாபுனுடைய என் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எஸ் வி சேகருடைய நாடகங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் ட்ராமாக்கெல்லாம் கதை வசனம்லாம் எழுதி இதெல்லாம் வண்ணக்கோலங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க, காமெடி அவங்களுக்கு நல்லா வரும் ஆக்சுவலாக, ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க, அவங்க தான் கோபு பாபு, அவங்க தான் அதுக்கு ஆக்சுவலாக இது பண்ணாங்க, கதை வசனம் அவங்க தான், டைரக்ஷன் வந்து ஜி என் ரங்கராஜன் டைரக்ட் பண்ணி, கமலஹாசன் வந்து சிறப்பு தோற்றத்தில் ஆக்ட் பண்ணி, பானுபுரி அவருக்கு ஜோடியாக நடித்து அப்படின்ற பேட்டர்னில் ஒரு ஃபுல் அண்ட் காமெடி கலந்த ஒரு லவ் சப்ஜெக்ட்டு ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு ஜனரஞ்சகமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன் மகாராசன். அது அந்த படத்தை வந்து இவர் சொந்த படமாக ஜி ரங்கராஜன் கமலஹாசனுடைய உதவியோடு பண்ணி ஏரியாவெலாம் பிஸ்னஸ் ஆகி அந்த பணம் வந்த பணத்தில் வச்சு கடன்லாம் அடிச்சிட்டார், வீடு வந்து விற்க வேண்டிய சூழல் வரல. கமலஹாசனுடைய அந்த கருணை மனதால், கனிவு மனதால், உதவும் எண்ணத்தால் ஜி ரங்கராஜன் தன்னுடைய வீடு வந்து விற்கப்போகும் நிலை அப்படின்றதுலேருந்து விடுபட்டு வீடை விற்காமல் அந்த கடன்லாம் அடைச்சி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. இன்றைக்கி அவருடைய மகன் வந்து ஜிஎன்ஆர் குமரவேல்னு சொல்லிட்டு இப்போ படம்லாம் டைரக்ட் பண்ணிட்டுருக்காருல, இப்போ டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு, அவருடைய பையன் டைரக்டர் ஆகிட்டார், படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி ஆக்சுவலாக மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது ஜிஎன் ரங்கராஜன் சாரும் சரி, ஜிஎன்ஆர் குமரவேலும் சரி, மனசுக்குள்ளே நிச்சயமாக வந்து கமலஹாசனை வந்து நிச்சயமாக மனசுக்குள்ளே அவங்களுடைய உள்ளத்தில் கமலஹாசனை நிரந்தரமாக பசுமையாக உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்ன்றதை நான் சொல்லணுமா என்ன, இதை கேட்கும்போது உங்களுக்கே கமலஹாசன் மேலே ஒரு அளவற்ற மதிப்பு மரியாதை உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.